யாரது? என் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? ஹலோ கைஸ், வெல்கம் டு த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒன்றும் இல்லை கைஸ், ஸோ ஃப்ரீ ஃபயரில் ஸோ எல்லா எமௌண்ட்டும் ஸோ எப்படி எடுக்கிறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி ஃப்ரீயாக எடுக்கிறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு கான்ஃபிக் ஃபைல் தான். ஸோ எப்படி எடுக்கிறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ எனக்கோசுக்கிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரே ஒரு டைம் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா கான்ஃபிக் ஃபைல் போடுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அதனால தான் கான்ஃபிக் ஃபைல் போட்டுருக்கேன். ஸோ ஸ்கில்லாம் போட்டால் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டிருக்கீங்க, அதாவது ஒன் டே படித்து வீடியோ போட்டேன். ஸோ அதனால தான் இந்த மாதிரி வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சேனலோட லிங்க் இருக்கும். ஸோ என்னோடய செகண்ட் சேனல்னு சொல்லலாம். ஸோ அதை போய் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த சேனலில் பார்த்திங்கன்னா 100 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகணும். ஸோ நீங்கள் தான் ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா வெறும் ஒன் டேப் வீடியோ தான் வரும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, அதாவது ஸ்கில்லுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்கில்லுக்கு மட்டும் சொல்கிறேன் நான். ஸோ அது அந்த ஒரு வீடியோ தவிர வேறு எதுவுமே வராது. அதாவது ஒன் டேப் வீடியோ மட்டும் தான் வரும். ஸோ வேறு எதுவுமே வராது அந்த சேனலில். ஸோ மறக்காமல் நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்கில்லுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுறதா தான். ஸோ மறக்காமல் அதை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒன்றும் இல்லை. ஸோ இந்த எமௌண்ட்லாம் பார்த்துருங்க. ஸோ எமௌண்ட் என்னென்ன எமௌண்ட் போட்டால் என்னென்ன எமௌண்ட் வருதுன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துருங்க. ஸோ டீ குடிக்கிற எமௌண்ட் போட்டால் சேர் எமௌண்ட்லாம் வருது நம்ம சேனல்லையும். ஸோ இந்த சேனல்லையும் பார்த்தீங்கன்னா வீடியோ போடுவேன், பட் ஆனால் பார்த்தீங்கன்னா வியூஸே போகாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா செகண்ட் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்கில்லு மட்டும்தான், அதாவது ஒரு எல்லாமே ஒன் டேப் படிக்கிற வீடியோ மட்டும்தான், அது மாதிரி வீடியோ தான் போடுவேன். ஸோ என்னோடய கேம் ப்ளே மட்டும் தான் போடுவேன். ஸ்கில்லுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் மறக்காமல் போயிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் டச் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு ஒன்றும் இல்லை. ஸோ எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. ஸோ அதுதான் கேட்குறேன். ஸோ பாருங்கள். ஸோ என்னென்ன அமௌண்ட் போட்டால் என்னென்ன அமௌண்ட் வருதுன்னு சொல்லிட்டு இந்த கார் மட்டும் வருது. இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால ஹேக் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, ஸோ கண்டிப்பாக எதுவுமே ஆகாது. ஹேக் ஆகாது, பேன் ஆகாது. ஸோ நான் வந்து கேரண்டி தரேன். ஸோ எதுவுமே ஆகாது. ஸோ நம்மளோட இதுக்கோசுக்கிற தான், அதாவது என்ஜாய்மெண்ட் வச்சுக்கிறது தான் நம்ம இப்படி பண்ணுறது. ஸோ சென்ட்ரலில் ஏதாச்சும் ஒரு அப்டேட் வந்துச்சுன்னா இந்த ஃபைல் வந்து ஒர்க் ஆகாது. இப்போ என்ன சொல்லிட்டேன், சென்ட்ரலில் அதாவது கேம் ஓப்பன் பண்ணும்போது ஒரு 10 MB 11 MB அப்டேட் கேட்கல. ஸோ அந்த அப்டேட் கேட்கும்போது இந்த ஃபைல் வந்து ஒர்க் ஆகாது இப்போ நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஒர்க் ஆகலை ப்ரோ அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த M10 எமோட், M10 AK, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பசிங் எமௌண்ட்லேருந்து எல்லா எமௌண்ட்டும் இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் ஃப்ரீ ஃபயரில் விட்ட எமௌண்ட்லேருந்து எப்போ இப்போ வரைக்கும் என்ன விட்டுருக்காங்க எல்லா எமௌண்ட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா போதும், நீங்கள் வந்து இது மாதிரி எல்லாம் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸ்கேர் எமௌண்ட்டு, M10 எமௌண்ட்டு, AK, MP40 எமௌண்ட், அந்த 4 எமௌண்ட்டும் இருக்குது. ஸோ 4 எவல்யூஷன் கன் ஸ்கின் எமௌண்ட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இஷ்டமாக இருந்தால் ஸோ இந்த வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் வந்து இந்த கான்ஃபிக் ஃபைல் யூஸ் பண்ணுங்கள். கான்ஃபிக் ஃபைல் கேட்டுட்டு இருந்தீங்க, அதனால தான் வந்து போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா கமெண்ட்டில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அதை டச் பண்ணிங்கன்னா டேரெக்டாக குரோம்குள்ள போகும். ஸோ குரோம்குள்ள போயிட்டப்புறம் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒன்றும் பண்ணாதீங்க, டவுன்லோட் பண்ணுங்கள். அந்த ஒரு ஃபோல்டர் இருந்துச்சுல, ஸோ அதை டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ZRC ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது டச் பண்ணிட்டு ZRC ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படி தான் காமிக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அந்த டவுன்லோட் பட்டன் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது காமிச்சிருக்கும். ஸோ அல்ட்ரா VIP பேக் பை அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து டச் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் இயர் கொடுத்துக்கோங்க. ஸோ அதை டச் பண்ணால் போதும் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் இயர் கேம் காமிக்கும். செகண்ட் ஆப்ஷன் கொடுங்க. செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா மேலே ஃபோல்டருக்குள்ள போயிருக்குங்க. அது வந்து மேலே பார்த்தீங்கன்னா com.details சொல்லிட்டு ஒரு ஃபோல்டராக க்ரியேட் ஆகிட்ருக்கும். ஸோ அந்த ஃபோல்டர் வந்து டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ லாங் ப்ரெஸ், ஸோ அழுத்தி பொடி புய் ஆடி அது மாதிரி தான். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு மேலே டவுன்லோட் ஆப்ஷன் காமிக்கிது, அது டச் பண்ணிங்கன்னா டிவைஸ் மெமரி SD கார்டும் காமிக்கும். ஸோ டிவைஸ் மெமரிக்குள்ளே போய்க்குங்க. டிவைஸ் மெமரிக்குள்ளே போயிட்டு ஆண்ட்ராய்டுக்குள்ளே போங்க. ஆண்ட்ராய்டுக்குள்ளே போயிட்டு டேட்டாக்குள்ளே போங்க. ஸோ ஆண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன், டேட்டா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ ஆண்ட்ராய்டுக்குள்ளே போயிட்டு டேட்டாக்குள்ளே போயிட்டு கீழே பச்சை கலர் பட்டன் காமிக்குதில்ல, தெரியுதில்ல. ஸோ அந்த பச்சை கலர் பட்டன் டச் பண்ணிவிட்டு அப்ளை டு ஆல் ஃபைல்ஸ்னு ஒரு பாக்ஸ் இருக்கும், அது டிக் பண்ணால் மட்டும்தான் ஒர்க் ஆகும் இப்போ சொல்லிக்கிறேன். ஸோ அதை வந்து டிக் பண்ணிட்டு கீழே ரீப்ளேஸ் பட்டன் இருக்குல்ல, ஸோ அந்த ரீப்ளேஸ் பட்டன் டச் பண்ணி விட்டுருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒர்க் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் இந்த கான்ஃபிக் ஃபைல். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்னொரு வாட்டி சொல்கிறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா செகண்ட் சேனல் லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் வந்து அதில் பார்த்தீங்கன்னா ஒன் டேப் வீடியோ மட்டும் தான் வரும். ஸோ வேறு எந்த வீடியோவும் வராது. ஸ்கில், அதாவது கேம் ப்ளே வீடியோ மட்டும் தான் வரும். ஸோ வேறு எந்த வீடியோவும் வராது இப்போ நான் சொல்லிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டேறீங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுவீங்களான்னு தெரியல. ஸோ உங்களால் முடிந்த சப்போர்ட் கொடுங்க.
அவ்வளோதாங்க. ஸோ வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதுக்கு மேலே வேறு எப்படியும் கேட்க முடியாது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, ஸோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லையா ஸோ வேணா விடுங்க. ஸோ பாய் கைஸ், ஸோ இன்னொரு வீடியோ சந்திக்கலாம், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கான்ஃபியூ ஃபைல், அதுக்கப்புறம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நான் வந்து போடுவேன் இந்த சேனலில். அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா கேம்ப்ளே மட்டும் தான் வரும். ஸோ டாடா சியூ, ரன் நாளைக்கு ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக வந்துடும் அந்த சேனலில். ஸோ மறக்காமல் பார்த்துருங்க. பாய் கைஸ், ஸோ டாடா சியூ.